வள்ளிஸ் கிச்சன்ல இப்ப நம்ம மட்டன் குருமா பண்ண போறோம். உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி எல்லாம் போட்டு அரைச்சி ஊத்துன ஒரு நல்ல மட்டன் குருமா பண்ண போறோம். இப்ப அதுக்குன்னு ரோஸ்ட் பண்ணிக்கலாம், மசாலா ஃப்ரெஷ்ஷா அரைச்சிக்கலாம். நான் 1 கிலோ மட்டன் பண்ண போறேன், அதுக்கு ஒரு 15-20 காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு முந்திரி பருப்பு, இந்த அளவுக்கு முந்திரி பருப்பு, 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம், இப்ப 1 முடி தேங்காய் போட்டுக்கலாம், 1 கிலோ மட்டன்ன்றதுனால 1 முடி தேங்காய் போட்டுக்கலாம். மட்டன் குழம்புன்றதுனால 3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம், 2 வெங்காயம் அரைச்சது, இது அரைச்சது போட்டு இதுல வதக்கிக்கலாம், 3 பச்சை மிளகாய், 1 கிலோ மட்டனுக்கு தேவையான அளவு பூண்டு, இத ரெண்டையும் அரைச்சு பேஸ்டா வச்சிருக்கேன், அந்த பேஸ்ட் இப்ப இதுல ஆனியன் கூட சேர்த்துக்கலாம், அரைச்ச பேஸ்ட் இது, இதை இதுல சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இஞ்சி, இஞ்சி பேஸ்ட், வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி இதெல்லாம் நல்லா பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, இதுல இப்ப 1 கிலோ மட்டனை சேர்த்துக்க போறோம். மட்டன் போட்டுட்டோம், அதுல 1 கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், 1 கப் பச்சை பட்டாணி, இது பச்சை பட்டாணி வாங்கி உரிச்சது போட்டிங்கன்னா நல்லா இருக்கும், 1 கப் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 பெரிய உருளைக்கிழங்கு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், நம்ம ஃப்ரை பண்ணி அரைச்ச மசாலா இது, 1 கிலோ மட்டனுக்கு இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரில் 4 விசில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் மாற்றிட்டோம், நல்லா மட்டனை எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் மாற்றிட்டோம். இது 4 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து நல்லாயிருக்கும். இப்போ 4 விசில் வச்சு எடுக்கலாம். உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி போட்டு அரைச்சி ஊற்றினா மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுது. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம்.